வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் என்னதான் ஹேர் பேக் போட்டாலும், ஹேர் ஸ்ட்ரம், ஃபுட் ஐட்டம், இந்த மாதிரி எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலுமே ஹேர் எதுவும் க்ரோத் ஆகவே இல்லை, ஹேர் ஃபால் இருந்துட்டேதான் இருக்குன்னு சொன்னீங்க. சோ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள்ல என்னென்ன என்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணலான் இருக்கேன். சோ நான் ஃபாலோ பண்ணது எனக்கு பெஸ்டா இருக்கக்கூடிய விஷயம். சோ நான் என்ன மாதிரியான விஷயங்களை ஸ்கிப் பண்ணாம இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும், அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ வீடியோக்குள்ள போறக்குள்ள நீங்க எப்படி நான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. ஒருத்தரோட அழக வெளிக்காட்டுறது இந்த ஹேர் தான். நம்ம எவ்வளவு ஃபேரா இருந்தாலும், டஸ்கியா இருந்தாலும், நமக்கு அழகா இருக்கிற இந்த ஹேர் தான். இந்த ஹேர் இருந்தாவே போதும், நம்ம எந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி நம்ம ரொம்ப அழகா இருப்போம். சோ இந்த ஹேர் போயிடுச்சுன்னா அப்படியே ரொம்ப டோட்டல் லுக்கே ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். சோ ஹேர் இங்க க்ரோத் ஆகுமா க்ரோத் ஆகாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டே இருப்பீங்க. 90% கண்டிப்பா நமக்கு வந்து ஹேர் இங்க க்ரோத் ஆகும். ஒரு 10% ஹேர் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். 3-4 மந்த் வரைக்கும் ஹேர் வந்து ரெஸ்ட் ஸ்டேஜ்லயே இருக்கும். இதனாலேயே பாத்தீங்கன்னா ஹேர் வந்து ஈவனாவே இருக்காது. ஒரு ஹேர் குட்டியா இருக்கும், ஒரு ஹேர் பெருசா இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். சோ எல்லா ஹேருமே ஈவனா வளராது. ஒரு சில ஹேர் வந்து பாத்தீங்கன்னா 10% ஹேர் ரெஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும். இந்த 3-4 மந்த் ரெஸ்ட் ஸ்டேஜ் இருந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஹேர் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகும். சோ ஹேர் வந்து விழுந்த இடத்துல கண்டிப்பா ஒரு சிலருக்கு க்ரோத்தே இல்ல, ஃபோர்ஹெட் சொட்டையா இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு, எனக்கு ஒரு 3 வருஷமா இதே மாதிரிதான் இருக்கு, மறுபடியும் அந்த இடத்துல ரீக்ரோத் ஆகுமா, இது பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நியூ ஹேருங்க கண்டிப்பா நம்ம ப்ரோமோட் பண்ணலாம். அதுக்கான நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள்ல என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைனா சொல்றேன். நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸாவது ஹேர் வந்து லைட்டாவது ட்ரிம் பண்ணுங்க. ஹேர் வந்து மேல இருந்து தான் க்ரோத் ஆகுது, ஏன் கீழே கட் பண்ணும் சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கோ இல்லையா? எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. பட் நமக்கு வந்து ஸ்பிளிட் ஹேர் வந்து பாத்தீங்கன்னா எண்ட்ல மட்டும் இருக்காது, இடையில இடையிலாம் முடியல, வெடிச்சு வெடிச்சு இருக்கும். அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஹேர் வந்து அப்படியே க்ரோத் பண்ண விடாது. கீழ இருந்து மேல வரைக்குமே நம்ம ஹேரை வந்து டேமேஜ் பண்ணிட்டு ஹேர் வந்து சீப்பு வச்சு சிக்க எடுக்கிறப்போ அது கட்டாயி கட்டாயி விழுகும். இதனாலேயே ஹேர் வந்து நல்லா க்ரோத் இல்லாம அப்படியே ரொம்ப தின்னாவே இருக்கும். சோ மந்த்லி ஒன்ஸ் ஆகுது எங்கெல்லாம் உங்களுக்கு ஹேர் ரொம்ப ஸ்பிளிட்டா இருக்கும் அந்த இடத்த ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. வீக்லி ஒன்ஸ் ஆகுது ஆயில் மசாஜ் எடுங்க. ஆயில் மசாஜ் வந்து நல்லா ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா ஆயில் மசாஜ் பண்ணுங்க. வீக்லி 3 டைம்ஸ் ஆகுது நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும். நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு எல்லாம் போறீங்க, அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்வீங்க. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது லைட்டா ஆயில் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்றதுனால நம்ம பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நல்லா கிடைச்சு நம்ம ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியா மாறும். முட்டையில வந்து பாத்தீங்கன்னா அல்புமின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் இருக்கு. இது நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஹேர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் இல்லையா? சோ வீக்கா இருக்கிற டைம்ல வந்து இந்த ஹேர் பேக் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஹேரோட க்ரோத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாம ஹேரை வந்து நல்லா ஷைனியா ஹெல்த்தியா வச்சுக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம். இந்த ஹேர் பேக் நான் ட்ரை பண்ண மாட்டேன், எக் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இனியொரு ஹேர் பேக் கூட உங்களுக்கு பெஸ்டா கொடுக்குறேன். நீங்க உருளைக்கிழங்கு ஹேர் பேக் கூட ட்ரை பண்ணலாம். முட்டையில இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து உருளைக்கிழங்குலயும் இருக்கு. சோ உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் இருக்கு. இது வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டெய்லி ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. டெய்லி ஹேர் வாஷ் பண்றது ரொம்ப நல்லதானு, பொடுகு பிரச்சனை இருந்தா டெய்லி இந்த ஹேர் வாஷ் பண்ணணும் நீங்க ஒரு சில நினைக்கலாம். பட் டெய்லி ஹேர் வாஷ் பண்றவங்க கண்டிப்பா நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஹேர் வாஷ் பண்ணும். நம்ம டைரக்டா ஒரு நாள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வாரம் ஃபுல்லா இந்த மாதிரி தலை குளிச்சுட்டு இருந்தோம்னா ஹேர் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆயிட்டு ஹேர் ஃபால் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். சோ அட்லீஸ்ட் வீக்லி 2 times ஆயில் அப்ளை பண்ணிட்டாவது ஹேர் வாஷ் பண்ணுங்க. நம்ம ஹேர்க்கு வந்து பாதுகாப்புங்கிறது ரொம்ப அவசியம். நம்ம ஹேரை வந்து சன்லைட் படாத மாதிரி பாத்துக்கோங்க. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, விட்டமின் டி தான் ரொம்ப முக்கியம், சன்லைட்ல வீக்லி ஒன்ஸ் ஆகுது நில்லுங்கன்னு சொல்லிட்டு போன வீடியோஸ்ல சொன்னீங்க, இப்ப நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம். பட் சன்லைட்ங்கிறது டைமுக்கு தான் எடுத்துக்கணும். ஒரு 7:00 இருந்து ஒரு 9:00 வரைக்கும், 10:00 வரைக்கும் கூட சன்லைட்ல நின்னுக்கலாம். பட் அதுக்கப்புறமா போய் நின்னோம்னா அந்த சன்லைட் வந்து நம்ம ஹேரை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும். அவ்வளோ வெயில போய் நிக்கிறப்போ நம்ம ஹேர் எல்லாமே ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிரும். சோ சன்லைட்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் எடுத்துக்கணும். ரொம்ப வெயில உச்சி வெயில போய் நின்னோம்னா ரூட்ஸ் வந்து கண்டிப்பா டேமேஜ் ஆகும். சோ ரொம்ப வெயில் டைம் வெளியே போறீங்கன்னா அம்பர்லா ஆர் ஸ்கார்ஃப் ஏதாவது போட்டு கண்டிப்பா நீங்க ஹேர் கவர் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி கேர் பண்றோமோ அதே மாதிரி நம்ம ஹேரையும் நல்லா கேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆனியன் ஹேர் சிரம் யூஸ் பண்ணா நம்ம ஹேர் க்ரோத்ல வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இது நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன். ஹேர் ஆனியன் யூஸ் பண்ண எனக்கு சளி பிடிக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அதை பாயில் பண்ணி யூஸ் பண்ற ஒரு மெத்தட் கூட கொடுத்துருக்கேன், அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு வந்துருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். ஹேர் க்ரோத்துக்காக என்ன மாதிரியான ஆயில்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா கேஸ்ட்ரோ ஆயில், ஆலிவ் ஆயில், கோகனட் ஆயில், இந்த 3 ஆயில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஸ்மெரி ஆயில்,
ரோஸ்மெரி ஆயில், லாவெண்டர் ஆயில், இந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஹேர் ஆயில் கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரலாம். யூஸ் பண்றப்ப அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது ஆயிலை வந்து லைட்டா ஹீட் பண்ணி மசாஜ் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.